எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நூல் பாக்ஸ். என் பேர் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை. ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை உங்கள் ஷார்ட் ஃபிலிம்காக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ சொல்லக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் கதை சொல்லியிருக்கேன் எபிசோட் ஒனில். அதே ஷார்ட் ஃபிலிம் கதை தான், அதிலே ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் சேஞ்சஸ் பண்ணி ஒரு புது கிளைமேக்ஸ், வேறு கிளைமேக்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். ரெண்டு விதமான கிளைமேக்ஸ் இதில் வந்து இருக்கும். இதை ஏற்கனவே இந்த வீடியோ அதை பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா, இந்த மேலே ஒரு லிங்கில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒன்று, அதை வச்சு அந்த கான்செப்டை பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த கதையில் வர அதே மாதிரி தான், அவர் போகிறாரு, அந்த பழைய பொருள் அவங்க கொடுக்குறாங்க, அவர் விலை பேசுகிறாரு. அப்போ அந்த விலை பேசும்போது ஒரு பேசி கொடுத்துட்டு வாங்கிட்டு வராரு. ஆனால் அந்த வாங்கிட்டு வரும்போது அவர் அந்த கடைசியை கிளம்பும்போது அந்த அம்மா மறுபடியும் கூப்பிட்டு, அந்த பக்கம் பழைய ஒரு சைக்கிள் இருக்குது, இந்த சைக்கிளை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த சைக்கிளை பார்க்குறாரு, சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிள் தான். ஸோ அதுக்கு இதுக்கும் ஏதாவது ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாரு, சரி இதெல்லாம் ரொம்பலாம் போகாதம்மா, இப்போலாம் யாரும் சைக்கிளை இது பண்ணுறது இல்லை, இதெல்லாம் அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரிப்பேர் ஆகிருக்கு போல், சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அது நல்லது தாங்க, புதுசு தான், ஆனால் ரொம்ப நாளாக ஓட்டலை, அதனால இதாகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி பேசும்போது இதுக்கு எவ்வளோ தான் தருவீங்க அப்படின்னா, அவர் சொல்லிட்டார் ஒரு 200 ரூபா கொடுப்போம்மா, அதுக்கு மேலே அதுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. சரி அது சும்மா இருந்து வேஸ்ட்டாக போகிறக்கு அவங்க 200 ரூபா வரட்டுமேனு சொல்லி அந்த அம்மா 200 ரூபா கொடுத்து அவங்களுக்கு அந்த சைக்கிளை கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சைக்கிளை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து அவர் கடையில் இருக்கார், அந்த பழைய இரும்பு சாமானம் போடுற அந்த கடையில் உட்காந்துட்டுருக்கிறாரு. ஸோ சைக்கிளை அவர் அங்கே வச்சுட்டு அவர் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு சின்ன பையன் வந்துட்டும் போயிட்டு வருகிறான். ஸோ அவன் அடிக்கடி வந்துட்டு போகும்போதும் பார்த்திங்கன்னா, அவன் அந்த சைக்கிளை பார்த்துட்டு ஆசையாக ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். இதை வந்து அங்கே அவர் அவங்க உட்காந்துக்கிட்டு அதே இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட அந்த வழியாக வந்துட்டுருக்கும்போது அந்த சைக்கிளை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் அடம்பிடிக்கிறான். அப்பா எனக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுப்பா, எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவர் வந்து, அவரும் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா தான், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபினான்ஸ்லாம் பெருசாக கிடையாது, சம்பளம்லாம் கம்மி கிடையாது, டெய்லி கூலி தான் அந்த மாதிரி இருக்கிறவர் தான். ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் டே மகனே என்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்லைடா, சைக்கிள்லாம் காஸ்ட்லிடா, அதெல்லாம் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு நமக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா அவரே நடந்து போய் வேலைக்கு போயிட்டு வராரு அப்படிங்கும்போது அந்த மாதிரி நிலைமை இருக்கிறாரு. இதை கேட்டு அந்த பையன் கொஞ்சம் சோகமாக இருக்கான். ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட கன்வர்சேஷனை வந்து கடையிலேருந்து அந்த பழைய அந்த இரும்பு சாமான வாங்கிட்டு போன அந்த கடைக்காரரு பார்த்துட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் இன்னும் அடம்பிடிக்கிறான், இல்லைப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவர், டே 200 ரூபா தாண்டா என்கிட்ட இருக்குது, இதுக்கெல்லாம் சைக்கிள் வராதுரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவன் வந்து இந்த பக்கம் அந்த சைக்கிளை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அந்த கடைக்காரரை பார்க்குறான். ஸோ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, இதை கவனிச்சுட்டு இருந்ததுனால இதை அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூட அங்கே கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனை கூப்பிட்டு, டே தம்பிங்க வா, அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதுறாரு, ஒரு பேப்பர் அட்டையில் அந்த மாதிரி எழுதி வச்சு அந்த இதை கொண்டு போய் மாட்டு, அந்த சைக்கிள் மேலே மாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சைக்கிள் எடுத்து அந்த சைக்கிளில் போய் அந்த அட்டையை மாட்டுறான் அந்த வேலை செய்கிற பையன். ஸோ மாட்டும்போது அதில் எழுதியிருக்கு, இந்த சைக்கிளின் விலை 200 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இது மாற்றுறத அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறான். ஏதோ சைக்கிள் எடுத்து வைக்கிறாங்க, ஏதோ போர்டு மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்க்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. அவங்க அப்பாவை டக்குன்னு அப்படியே அதை பார்த்த உடனே திரும்பி பார்க்குறான். அப்பா பாருப்பா 200 ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். அவங்க அப்பாவும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமே, அவரும் வந்து பையன் இவ்வளோ குஷியாகிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் நம்மளாலேயும் வாங்க முடியும் ஒரு பொருளை 200 ரூபா, அந்த விலை நான் என்கிட்ட இருக்குது, கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஸோ கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு, எங்க அந்த சைக்கிளில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே ஆமாங்க சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லினதும் இவர் அந்த 200 ரூபா கொடுத்துட்டு அந்த சைக்கிளை வாங்கி பையனை கொடுக்குறாரு. அந்த பையன் வந்து அந்த செயினில் வந்து சும்மா அந்த ரெடி பண்ணுறது ஒரு லைட்டாக அப்போதைக்கு அங்கே எண்ணெய் எல்லாம் விட்டு சரி பண்ணிவிட்டு சைக்கிள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை பெடல் பண்ணிக்கிட்டு அவன் போகிறான். அவன் போகும்போது அவங்க அப்பா பின்னால் அப்படியே அவர் வேஸ்ட்டு கட்டிட்டு அவர் போயிட்டு இருக்கிறாரு. இதோட வந்து கிளைமேக்ஸ் முடியுது. அங்கே வந்து டைட்டில் போடுறோம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் இந்த கதையோட செகண்ட் கிளைமேக்ஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.